Hi, hello, good morning. Good morning, everyone. Okay, so this is your Monday, right? So Monday, we start pandrom. Okay. So once again, good morning, everyone. Nikki topic narrative theriyum. Yes. So indraya topic pathina, so really don't worry, we are happy. Okay. So that indraya topic. எப்படி ஹாப்பியா இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, ஸோ சொல்றேன் என்னெல்லாம் பண்ணா எப்படி எல்லாம் ஹாப்பியா இருக்க முடியும். ஓகே, ஸோ லெட் சி, இதெல்லாம் உங்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரே அடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை, ஒவ்வொன்னா தினமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலே யூ ஸ்டார்ட் பிகமிங் ஹாப்பி. சரியா? ஏன்னா இந்த டைம்ல திஸ் டாபிக் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, ஏன்னா நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. Anyhow, எப்படி ஹாப்பியா இருக்கிறது லைஃப்ல? ஓகே, ஸோ வில் சி திஸ். ஸோ ஒன் பை ஒன் போயிடலாம் டாபிக் குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுங்க. புரியுதா? அண்ட் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக இருக்கணும். அதாவது உங்கள் மைண்ட் ஒன்று சொல்லும், ஓகே டே இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் நெகட்டிவாகவே ஒன்று பேசும், இன்னொன்று வந்து பாசிட்டிவாக பேசும். உங்களுக்குள்ளவே தெரியும் இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு டைப் ஆஃப் பிரெயின் வந்து நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். புரியுதா? அதில் நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டது சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. நமக்குள்ளவே நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்குது. சரியா? அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க எப்படி கடந்து போறீங்களோ அதுதான் வாழ்க்கையே. ஓகே, ஸோ எப்பவுமே அந்த நெகட்டிவ் திங்கிங் பிரெயின்ல இருந்து நீங்க வெளி வந்து பாசிட்டிவ் திங்கிங் பிரெயினை மட்டும் நீங்க வந்து செயல்பாட்டுல கொண்டு வந்தீங்கன்னா யுவர் லைஃப் ஸ்டாண்ட்ஸ் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட் வித் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கணும். ஓகே, உன் மனசாட்சிக்குள்ள நீயே பேசணும், அதுவும் நல்லதா பேச ஆரம்பி. Okay, yeah, fine. So positive thinking in a negative world, change your life, positive self-talk, positive thoughts. புரியுதா? இந்த என்டையர் இப்போ உலகமே நெகட்டிவ் உலகமாக தான் இருக்கு. ஓகே, வெளியே பாருங்க, வைரஸ் மட்டும் இல்லை, நிறைய கொடிய கொடிய இந்த மனித ஜென்மங்கள் கூட இருக்கு. ஓகே, நிறைய நெகட்டிவ் வேர்ல்ட்ல வி ஹாவ் டு திங்க் பாசிட்டிவ், அப்போதான் வி கேன் கம் அவுட். ஓகே, நீ வின் பண்ணுமா வாழ்க்கையில, திங்க் பாசிட்டிவ். மற்றவன் என்ன நினைச்சாலும் டோன்ட் வரி அட் ஆல். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங் யூ டு பிகம் அ ஹாப்பி. சரியா? ஏன்னா அடுத்தவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறனால்தான் நம்ம அன்ஹாப்பியாக இருக்கும். நீ ஹாப்பியாக இருக்கணும்னா அடுத்தவன கேரே பண்ணிக்காத. ஓகே, ஸோ நீ என்ன பண்ணுறியோ அது பாசிட்டிவாக உனக்கு பிடிக்குதா நீ பண்ணு. ஓகே, அடுத்தவனுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, அவன் கமெண்ட் தான் பண்ணுவான், அவனுக்கு அது தவிர்த்து வேற வழியே இல்லை. சரியா? ஏன்னா வி ஆர் க்ரோயிங் நினைச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரைட், ஃபைன். ஹெல்ப் அதர்ஸ். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்குள்ளே நிறைய பேர் ஒரு பிச்சைக்காரங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா போட்டு அப்படி அப்படி பார்க்க ஆரம்பிப்போம். ஆஹா, இனி நம்ம பயங்கரமாக ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ உங்களால் அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கும் போதே அப்படி ஒரு ஃபீல் வருதுன்னா, அப்போது நீங்கள் ஏன் டொனேட் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு? உங்கள் பர்த்டே அப்போது ஒரு சேரிட்டிக்கு போயிட்டு நீங்கள் டொனேட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடலாம். ஓகே, ஒரு வாலண்டியராக நீங்கள் போய் ஹெல்ட் ஆகி தேவையான மக்களுக்கு உதவி செய்யலாம். இந்த கொரோனா டைமில் எங்கள் அகாடமியிலேருந்து பசங்க நிறைய பேர், ஓகே, ஸோ போயிட்டு நிறைய பேருக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணாங்க. அது ஒரு மனசுக்கு ஒரு விதமான ஃபீல் கொடுக்குங்க. ஓகே, நமக்கு செய்கிறத விட அடுத்தவங்களுக்கு செய்யும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை டு ஹெல்ப். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? அதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா டம்ளர் கேட்டாங்க, சொம்பு கேட்டாங்க, தண்ணி கேட்டாங்க, இதெல்லாம் ஹெல்ப் பண்ண அப்படின்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற. வெளியே நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டு. சரியா?
ஓகே. ஸோ ஸ்டார்ட் டொனேட்டிங். உங்களால் முடிஞ்சது 10 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய், ஓகே. பிகாஸ் அவங்க நான் அதை வச்சு ஒன்று பில்டிங்கு ஓகே பங்களா ஒன்று கட்ட போகிறதில்ல. ஓகே, ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப், உதவிகள், நாட் ஓன்லி த்ரூ மணி, உங்களால் படிக்க வைக்க முடியுமா படிக்க வைங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை நம்பி இருக்காங்க. நீங்கள் சின்ன சின்ன உதவி செஞ்சீங்கன்னா அது வந்து அவங்களோட லைஃப்பையே மாற்றி அமைக்கும். கிளியர்? ஸோ அதனால் கொடுங்க, கிவ், டொனேட், ஓகே, சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹார்மோன், ஓகே, ஸோ டோப்பமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், காம்ப்ளிமெண்ட் யோர் செல்ஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே. அதாவது உங்களை நீங்களே பாராட்டிக்கணுங்க. வெளியேருந்து அடுத்தவன் பாராட்டணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தன்னுக்குத்தானே பாராட்டிக்கோங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ படித்தேன், ஒரு 3 சாப்டர் பெட்டு அடிக்கிறீங்க உங்கள் மேலே. ஓகே, ஜஸ்ட் யூஆர் ஹிட்டிங் அந்த 3 சாப்டர் நீங்கள் முடிகிறீங்க, 3 பேஜ் முடிகிறீங்க. சரியா, ஒரு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க, அதை நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் பாராட்டு, சூப்பரா சூப்பரா சந்திர சம்மடா முடியண்டா, உன்னால் முடியண்டா, உன்னால் முடியண்டா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தனக்குத்தானே பாராட்டிக்க ஆரம்பிங்க. புரியுதா? ஸோ கெட்டிங் இன் டு ப்ரைஸ் யுவர் செல்ஃப், கெட்டிங் இன் டு யுவர் ருட்டீன் ஆஃப் காம்ப்ளிமெண்டிங் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே பாராட்ட ஆரம்பிச்சிங்கனால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே கேன் ஹெல்ப் யூ டு கீப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் க்ரோ யுவர் செல்ஃப் வர்த். புரியுதா? உங்களை உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும், நீங்க தனக்குத்தானே வளர ஆரம்பிப்பீங்க. அடுத்தவங்க சொல்லிதான் நம்ம இதாகணும்னு கிடையாது. ஓகே, ஸோ தினமும் உங்களை நீங்களே பாராட்டிக்கணும், சூப்பரடா செம்மையா பண்ணிடுடா அருமைடா அப்படின்னு சொல்லி நீங்களே தட்டிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நீங்களே வந்து ட்ரீட் வச்சுக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இது நான் ஃபினிஷ் பண்றேன் அப்படின்னா, ஓகே நம்ம இந்த டார்கெட் அடிக்கிறோமா, அப்போ இந்த வாரத்துல நமக்கு ஒரு ஷவர்மா, இந்த வாரத்தில் நமக்கு ஒரு KFC சிக்கன், அந்த மாதிரி சும்மா நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ள நீங்களே வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கோலை நோக்கி போவோம் நம்ம. சரியா, நமக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதை ஏன் நீங்களே பண்ணிக்கக்கூடாது, அடுத்தவங்க பண்ணணுமா? புரியுதா இல்லையா? ஸோ உங்களுக்கு தனக்குத்தானே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் பாராட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, அடுத்தவன் பாராட்டினாதான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அடுத்தவன் பாராட்டலனா நீங்கள் சோகமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உனக்கு பாராட்டிக்கோ. புரியுதா? ஃபைன். ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ஃபேமிலி கூடவோ ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய. ஏன்னா மணி வந்து ஹாப்பினஸை கொண்டு வராதுங்க. நீங்கள் ஒரு செட் ஆஃப் டைமில் நீங்கள்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, அந்த டைமில் மணியை நோக்கி தான் போயிட்டுருப்பீங்க. அந்த டைமில் யூ வில் மிஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எ ஹியூஜ் ஹவுஸ், எ பிராண்ட் நியூ கார், ஆர் லாட்ஸ் ஆஃப் மணி. வாட் ஐ டூ ஹாவ் இஸ் அண்ட் அமேசிங் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் தட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். நீ பெரிய பெரிய பங்களா கூட வச்சுக்கோ, பட் என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஓகே இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீ நினச்சி பார்ப்ப. புரியுதா? இப்போ உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், ஓகே ஸ்கூல் டைம்ல நடந்ததை அவன் சொல்ல ஆரம்பிப்பான், இப்படிலாம் இருந்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. 96 படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து மணி டிடன்ட் டாக், ஓகே அவனோட கார் எதுவும் பேசலை, அவன் பெரிய ஹவுஸ் எதுவும் பேசலை, பட் தட் மெமரி டாக்ஸ். மெமரி டாக் பண்ணணும் அப்படின்னா ஜாலியாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகு, ஜாலியாக உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பழகு. டோன்ட் கெட் இரிட்டேட்டட், அவங்கள பார்த்தாலே லொலு லொலுன்னு கொலைக்கலாம் கூடாது. புரியுதா? அதோட யூ ஷுட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலி டீசென்ட்லி, ஜாலியாக. ஓகே, ஸோ ஒரு ஒரு செலப்ரேஷன்ஸ்க்கும் அப்படியே நீங்கள் வந்து ஒன்றா இருக்கலாம் ஃபேமிலி கூட. அப்படியே ஒரு பர்த்டே செலவு, அப்பாவோட பர்த்டேவா அம்மாவோட பர்த்டேவா, ஒரு கேக் கட் பண்ணு, ஓகேவா, எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 300 ரூபாய் கேக்கில் ஒன்றாவது, பிகாஸ் அந்த 300 ரூபாய் கேக்கில் யூ ஆர் மேக்கிங் தெம் ஹாப்பி. சரியா, நீங்கள் ஹாப்பி ஆகிறத விட அடுத்தவங்களை ஹாப்பி ஆக்க வைங்களாம், அது உங்களை 2 மடங்கு ஹாப்பி ஆகும். ரியலி இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீல். சரியா, ஸோ நீங்கள் அடுத்தவங்களை ஹாப்பி ஆக்குனீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸ் 2 மடங்கு அதிகமாகும். புரியுதா?
So in order to become happy, unga family and friends kuda you should spend your time. Vera edhuvume happiness kudukadhu. புரியுது. ஏன்னா அதுதான் ஒரு மெமரிஸ் கொடுக்கும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூருக்கு போயிருப்பீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட, அது இப்போ நினைச்சு பாருங்க, இன்னமும் அது உங்க நினப்புல இருக்கும். புரியுதா? வேற நீங்க நீங்க தினமும் மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸும் கொடுக்காது. புரியுதா? ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கொடுக்கும். காட் இட்? ஃபைன். ப்ராக்டிஸ் ஸ்மைலிங். சரியா? இது நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஓகே, சிரிங்க, சிரிக்க கற்றுக்கோங்க எல்லாரும். ஓகே, ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ். என்ன நடந்தாலும் சிரிச்சுட்டே இருங்க. ஓகே, ஸோ லாஃபிங் தெரப்பி கூட இருக்கு. இந்த வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் வரும் சிரிச்சுக்கிட்டே இருவாங்க பிரகாஷ் ராஜ். ஸோ அந்த மாதிரி சிரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த திங் யூ கேன் பிகம் ஹாப்பி. புரியுதா? நம்ம ஒரு லைஃப்ல இருக்கிறது எதுக்காகுங்க? நமக்கு பிடிச்சது செய்யணும், ஹாப்பியா இருக்கணும், அதுதான் லைஃப். இருக்கிறது ஒரே வாழ்க்கை. இதுக்கு மேலாம் திரும்பி இந்த 7 ஜென்மம் அதெல்லாம் எதுவுமே டோன்ட் பிலீவ் இட். சரியா? அது ஜென்மத்தை நம்ம என்னவா இருப்போம்னு நமக்கு தெரியாது. இப்போ மனிதனா இருக்குமா? இருக்கும்போது ஹாப்பியா இரு, அடுத்த முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணு. ஸோ உனக்கு என்னெல்லாம் ஹாப்பினஸ் கொண்டு வருமோ அதெல்லாமே செய். ஸோ கீப் ஸ்மைலிங், ப்ராக்டிஸ் ஸ்மைல். சிரிப்பு வரலையா, சிரிக்க கத்துக்கோ. சரியா? காமெடிஸை பாரு, என்ன வேணாலும் பண்ணு, பட் சிரி. சரியா? அடுத்தவன் பார்த்து முறைச்சிட்டு இருந்தேன்னா அவனும் ஒன்றும் முறையதான் இருக்கான். அடுத்தவன் பார்த்து சிரிங்களாம். குழந்தைய பாருங்க, சிரிச்சா சிரிக்குது, முறைச்சா அழுகுது. ஒரு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? நம்ம சிரிச்சா அது சிரிக்கணும், முறைச்சா அழுகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குழந்தையே இப்படி பிரதிபலிக்குதுன்னா இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ஆல்சோ. புரியுதா? ஓகே, பிளானட் ட்ரிப் முடிஞ்ச அளவு பக்கத்துலேயே. இப்போ சார் என்னால் வந்து ரொம்ப தூரம்லாம் போக முடியல சார், நோ ப்ராப்ளம், பக்கத்துலேயே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணு. ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் போ, அதுவே ஒரு ட்ரிப்பு தான். புரியுதா? ஒரு சிலருக்கு வந்து கோயிலுக்கு போனால் பிடிக்கும் சார், கோயிலெலாம் மூடிட்டாங்க சார். ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒரு பிளான் பண்ண ட்ரிப்பு. புரியுதா? அப்படி ட்ரிப் பிளான் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹாப்பினஸ் உருவாகும். ஏன்னா அந்த ட்ரிப்புக்கான பிளான்லாம் நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க, அது ஒரு மெமரிஸை கொண்டு வரும், அது ஒரு ஜாலி ஃபீல் இருக்கும். எப்போ ட்ரிப்புக்கு போவோம், எப்போ நல்ல எப்போ போவோம், எப்போ ஒரு ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணலாம், ட்ரிப்பு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸை சொல்லி வீட்டிலேருந்து நீங்கள்லாம் பேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் பிரிங்ஸ் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். புரியுதா? அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப் அப்பப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. ரைட்? ஒரு அதனால் நமக்கு வந்து இப்போ லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு சாட்டர்டே சண்டேஸ், ஒரு பார்ட்டி வீட்டுக்கு போகிறது, ஓகே, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, இதெல்லாமே ஒரு பிரிங்ஸ் யூ ஹாப்பினஸ். சும்மா வீட்டில் அந்த டைமில் படிச்சுட்டு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான். சரியா? ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணுமா, நீ போயிட்டு வா, அவ்வளோதான். சரியா? உட்காந்து எக்ஸாம் படிக்கணும், இப்போ வாங்கமானு படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீ அதுக்கான டைமில் படித்து வச்சுட்டியா, டைம் டேபிள் போட்டு முடிச்சிட்டியா, ரிமைனிங் டைமில் ஜஸ்ட் கோ ஆன். புரியுதா? ஹாவ் அ நைஸ் ட்ரிப் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஐ யூஸ் டு கோ மெனி ட்ரிப்ஸ். சரியா? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். ஓகே, லோக்கல்லையும் போவேன், தூரமாகவும் போவேன். தட் இஸ் அப் டு அஸ். சரியா? ஓகே, இந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இங்கே நம்மளோட அகாடமிலேயே. ஓகே, V3 யூஸ் டு கோ ஃபார் இந்த சிவனோட ஒரு இது இருக்கும் இல்லையா, சிவராத்திரி. அந்த டைமில் வந்து நைட்லலாம் கண்ணு முழிக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் முழிச்சிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வருவோம், காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் வருவோம். அதெல்லாம் இன்னும் ஒரு மெமரியில் இருக்குது. நடுவில் நடுவில் எங்கேயா டீ குடிப்போம், எதாவது எடுத்து சாப்பிடுவோம். ஓகே, ஸோ நைட்டில் அப்படியே ஜில்லுன்னு ஒரு ப்ரீஸ் அடிக்கும், அதுலேயே அப்படியே பைக் ரைடு, அதெல்லாம் வேற லெவல். சரி, இதெல்லாம் தான் சின்ன சின்ன இதுதான் உங்க ஹாப்பியாக வச்சுக்கோம். ஓகே, ஃபைன், மெடிடேட். புரியுதா? ஒரு மாதிரி இருக்கு, யூ ஆர் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்னா ஒரு இடத்துல உட்காரு, உட்காந்து இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெற்றி புள்ளி, நெற்றி பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு கிள்ளி கிள்ளிக்கோங்க, இப்படி கிள்ளிக்கோங்க, கிள்ளிக்கிட்டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் இயர். சார் ஏதேதோ நினப்பு வருது சார், ஏதோ அதை நினப்பு வரட்டும், கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும், அதுக்கப்புறம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஓவர் ஹியர். ஏன்னா இங்கே கிள்ளிட்டேன்னா உனக்கு வந்து எங்கே ஒரு வலி ஏற்படுதோ அந்த இடத்துல நீ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதா? இங்கே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, ஒரு 5 மினிட்ஸ் பண்ண என்ன, போக போக ப்ராக்டிஸ் பண்ணு. புரியுதா? ஒரு மாதிரி உனக்குள்ளவே ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் உட்காந்து மெடிடேட் பண்ணிடு, இட் ட்ரிங்க்ஸ் யூ ஹாப்பினஸ். புரியுதா? அப்படி நல்லா ஒரு நினைங்களாம். நான் ஒரு போன வாரத்தில், ஓகே, ஒரு பெரிய மரம், லைக் ஆலமரம், ஓகே, ஆலமரம் இருக்குது,
கீழ அது கீழ ஜஸ்ட் ஐம் சிட்டிங் இந்த மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமான ஒரு காற்று சரியா, அது உஸ்ன்னு அடிக்குது. நான் அந்த மரத்துல இருக்கிற சவுண்ட்ஸை மட்டும் ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங். குயில் கத்துது, காக்கா கத்துது, ஓகே திடீர்னு கிளி கத்துது, ஓகே அப்புறம் அந்த காற்று அப்படியே உஸ்ன்னு அடிக்குது, அப்படியே ஜில்லுன்னு ஃபேஸ்ல காற்று. அது இது வரைக்கும் நான் மெடிடேட் பண்ணதுலயே அதுதாங்க என்னோட லைஃப் டைம்ல பயங்கரமான மெடிடேஷன். இப்போ அடிக்கடிக்கு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறேன், புரியுதா? அந்த இடத்துக்கு போயிட்டு உட்காந்து சும்மா கண்ண மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த சவுண்டு காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஜில்லுன்னு இருக்கும், அது வேற லெவல் ஃபீல் சரியா. அதுவும் காலம் காத்தால இப்போ கூட நீங்க முடிச்சுட்டு மொட்டை மாடில போய் இந்த மாதிரி உட்காருங்களா, அந்த ஃபீல் மட்டும் நீங்க பாருங்க எப்படி இருக்கு. ஜஸ்ட் சவுண்ட்ஸ் மட்டும் கேளுங்க, அது உள்ளுக்குள்ளவே ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும். இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, இஃப் அட் ஆல் பாசிபிள், ரைட்? ஃபைன். And one more thing, இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே, June 21. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹாப்பி யோகா டே. இது இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இதை உருவாக்குனாங்க. ஸோ யோகா டேவை உலகத்துக்கே இட் மேட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ யாரெல்லாம் யோகாவில் பெயர் போனவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷஸ், ஓகே? ஸோ யோகா பண்ணுங்க, அதுவும் நல்லது தான், ரைட்? ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாரும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Either do yoga or meditate or exercise, anything. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலையில். இஃப் யூ டூ சம் எக்ஸசைஸ் யூ ஃபீல் ஹாப்பி, ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா நம்ம உடம்பு பெருசாகிட்டே போகுது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும், ஓகே? ஸோ அதனால் ஒரு எக்ஸசைஸ் ஒரு 7 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டாலும் பாடா இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதில் தாங்க ஹாப்பினஸ் இருக்கு. நம்ம வந்து பெரிய நம்ம எனக்கு வந்து நீங்கள் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாதாங்க ஹாப்பி, எனக்கு நீங்கள் கார் வாங்கி கொடுத்தா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், ஒரு பட்டாம்பூச்சி எடுத்து இப்படி ஒட்டிங்கன்னா கூட அது ஹாப்பினஸ், புரியுதா? இப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு, ஓகே, ஒரு அணில் குட்டி, அதை எடுத்து வெளியே விட்டாலும் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ், நமக்கும் அப்பா விட்டோம் ஒரு ஹாப்பினஸ், புரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்னதில் தான் ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ ஃபாலோ தீஸ் திங்ஸ் டு பிகம் ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்ணலாம், சரிங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூடு, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றது, அடுத்தவங்களை பாராட்டுறது. இது நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்க, அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருப்பானுங்க தவிர்த்து சூப்பர்ப்பா, அருமையா பண்ணப்பா, இன்னும் எக்ஸலண்டா சாமியா பண்ணலாம்ப்பா, ஓகேவா? ஸோ நீ எக்ஸலண்டாக பண்ணலாம்ப்பான்னு கூட நீ சொல்ல வேண்டாம், சூப்பர் அருமை அவ்வளோதான். ஜஸ்ட் கிவ் எம் அப்ரிசியேஷன். அந்த அப்ரிசியேஷன் நீ கொடுத்தனா அடுத்த வாட்டி கண்டிப்பாக அவன் வேற லெவலில் பண்ணுவான், புரியுதா? அப்போது சின்ன சின்ன இது வீட்டில் வந்து உனக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்குறானா, செம்மையாக இருக்குவான் வேற லெவல்மா அப்படின்னு சொல்லி வரான், அடுத்த வாட்டி சாப்பாடு இன்னமும் சூப்பராக இருக்கும். ஏ சாப்பாடா இது, உப்பு தப்பு இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னா அடுத்த வாட்டி அப்படி தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாரு லைஃப்பில், சரி? எல்லாத்தையும் சொல்கிறேன், உன் கூட இருக்கிறவங்களே நீ பாராட்டினா உன் கூடவே இருப்பான், உன் கூட இருக்கிறவங்களே நீ ஓட்டினா ஓடிடுவான், நீ அடிச்சல தறி மரமாக தான் இருக்கணும், புரியுதா? நீ பாராட்டுறான்னு நான் குறைஞ்சா போயிட போகிற, ஓகே? ஜஸ்ட் அவன் ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து, நீ நெகட்டிவாக கூட நினச்சிக்கோ பட் உன் வாயிலேருந்து பாசிட்டிவாக வரட்டுமே, ஓகே? நீ வந்து ஒருத்தனை பாராட்டி போற, அவன் எவ்வளோ சந்தோஷமாக அவன் போற, அந்த ஹாப்பினஸ் நீ அவன் ஃபேஸில் பார்க்கும்போது உனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வராரு. Got it? Give gratitude அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராட்டிடியூட் நீங்க அடுத்தவனை பாராட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் கொண்டு வரும், அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிறைவை கொடுக்கும். மன நிறைவு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே போதும், லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லை, ஓகே? ஸோ வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் தான் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். ஸோ ஒரு வாட்டி ஒரு சமப் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியே டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஹவு டு பிகம் ஹாப்பி பார்த்தீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸால ரீப்ளேஸ் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே, ஓகே? நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏன்னா மணி கெனாட் பிரிங் யூ ஹாப்பினஸ் அட் ஆல், ஓகே? ப்ராக்டிஸ் ஸ்மைலிங், ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அடுத்தவங்களை சின்ன சின்ன விஷயத்துலையும் பாராட்டுங்க, ஓகே?
வீட்டுல நீங்க பாராட்டி மட்டும் பாருங்களா இன்னைக்கு உங்க உங்க இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. உங்க தங்கச்சி கிட்ட கூட எரிஞ்சு எரிஞ்சு எல்லாம் விழாதீங்க, தம்பி கிட்ட எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்க பாராட்டி மட்டும் பாருங்களா, அவங்க கூட எவ்வளோ பெட்டா இருப்பான் மட்டும் பாருங்க. அம்மா கிட்ட பாராட்டி பாருங்க, வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே, எல்லாருமே நீங்க பாராட்டி பாருங்க இன்னைக்கு ஒரு நாள், யூ வில் சீ இட் ஹவ் யூ ஃபீல். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுது நினைக்கிறேன். ஓகே, ஸோ உனக்காக நெல்லு எது வேணாலும் தள்ளுன்னு சொல்லியிருப்பார் தலைவர். ஓகே, ஸோ நீ லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னா உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணு, சின்ன சின்ன விஷயம் பண்ணு. இட் பிரிங்ஸ் யூ ஹாப்பினஸ் இன் லைஃப் ஃபார் எவர், ரைட்? ஸோ இந்த தாட்டோட இந்த மண்டே மார்னிங் ஆரம்பிங்க, ஸோ தட் இந்த வாரம் ஃபுல்லாக நல்லபடியாக அமையட்டும். ஓகே, ஸோ லெட் மீ சி யூ டுமாரோ. ஸோ அண்டில் தென், தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.